ஹாய் கைஸ் இன்றைக்கி ஜிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சேடான ஒரு நியூஸ் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோனிஸ் தார்க்கு வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க யார் கொன்னானும் தெரியல என்ன ரீசனும் எங்களுக்கு வந்து தெரியலை ஸோ அதனால் நானும் செஞ்சானும் இந்த வீடியோவில் யார் வந்து நம்ம டோனிஸ் தார்க்கு வந்து கொண்டுருப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் நானும் செஞ்சானு பார்த்தினா இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் கேட்க போகிறோம்னா நம்ம தோர் தோர்கிட்ட தான் கேட்க போகிறோம் ஸோ அவருக்கு வந்து எதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தெரியுமான்னு வந்து கேட்க போகிறோம் ஸோ தோர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விஷயமே தெரியாதுங்கிறாரு நான் தோனிஸ்தாருக்கு பார்த்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்கிறாரு ஸோ அவரை வந்து யார் கொண்டான்னு தெரியலங்கிறாரு என்ன ரீசனும் தெரியலங்கிறாரு ஆனால் அவர் வந்து இன்னொரு அவஞ்சர்கிட்ட போய் கேளுங்கிறாரு அந்த அவஞ்சர் வேற யாரும் இல்லை ஸ்பைடர் மேன் தான் ஸோ ஸ்பைடர் மேன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கூட நெருங்கிய நண்பன் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கூட அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவர் ஸோ நம்ம தோர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் போய் ஸ்பைடர் கிட்டே போய் கேளுங்க ஸோ அவர்கிட்ட வந்து எதாவது டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு இந்த இடத்துலேருந்து எங்களை அனுப்பி ஸோ நம்ம தோர் வந்து இன்னொரு ஹெல்ப் வந்து பண்ணியிருக்காரு என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் இருக்கிற இடத்தையும் வந்து நம்ம மேப்பில் வந்து சொல்லிட்டாரு ஸோ அதனால் நானும் சின்னச்சாலும் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர் மேன் இருக்கிறத பார்த்து எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனிஸ்தாருக்கு இறந்துட்டார் ஆனால் அவரோட கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பைடர் கிட்ட வந்து எதாவது கேள்வி கேட்போம் ஓகே கைஸ் நம்ம ஸ்பைடர் மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டோனிஸ் டார்க் செத்ததே வந்து அவருக்கு தெரியாதான் அவர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் லாஸ் ஆண்டோ சிட்டியில் பீச்சில் இருக்கிற கிரிமினல்ஸ் வந்து பிடிக்கிறதுல இருந்தாராம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோனிஸ்டார்க் செத்ததே அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு ஸோ அந்த ரீசனை கேட்ட ஃப்ராங்க்லினுக்கும் சின்ஜானுக்கும் இது வந்து கரெக்டாக தான் அவருக்கு வந்து தெரியுது ஸோ அதனால நம்ம ஸ்பைடர் மேன் வந்து நம்ம டோனிஸ் டார்க்கு வந்து கொண்டு இருக்க மாட்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ நம்ம ஃப்ராங்க்லின்னு சிஞ்சானும் அந்த ரீசனை கேட்டுட்டு கிளம்பி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர் மேன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க என்ன ஹெல்ப்னா ஸோ நீ வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடு நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து யார் வந்து கொண்டிருப்பாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டோனி ஸ்டார்க் இறந்த இடத்துல போய் பாருங்கள் அங்கே இருக்கிற சிசிடிவியில் ஏதாவது வந்து க்ளூ கிடைக்கும் நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து யார் தான் கொண்டிருப்பாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்கிறாரு ஸோ அதை கேட்டோன்னு நம்ம ஃப்ரேங்க்லின்னு செஞ்சாலும் நம்ம டோனி ஸ்டார்க் இறந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரங்க்லினும் சின்சானும் நம்ம ஸ்பைடர் மேனோட ஐடியாவை கேட்டுட்டு நம்ம டோனி ஸ்டார்க் இறந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ஏதாவது வந்து க்ளூ வந்து கிடைக்குமான்னு பார்ப்போம் ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே தான் வந்து முடியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இப்போ வந்து போய்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம சின்சானும் ஃப்ரேங்க்லின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த இடத்துல இருக்கிற சிசிடிவியை வந்து ஓப்பன் பண்ணி இருக்காங்க ஸோ எதாவது வந்து க்ளூ கிடைக்குமானு ஓ நோ கைஸ் நம்ம டோனிஸ்தார்க்கு வந்து யார் கொண்டாங்கிறத நம்ம ஃப்ராங்க்லினும் சின்சான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேறு யாரும் இல்லை நம்ம அல்ட்ரான் தான் ஸோ அல்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோனிஸ் வந்து கொண்டுருக்காரு ஸோ அவரோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம டோனிஸ் தார்க்கை கொண்டுட்டாரு ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால நம்ம ஃப்ராங்க்லினு சின்ஜானும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க்கோட இடத்துல போய் அவரோட அயன்மேன் சூட்டை வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இந்த அயன்மேன் சூட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம அல்ட்ரானுக்கு வந்து ஒரு ரிவெஞ்சை வந்து கொடுப்போம் ஓகே இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவஞ்ச் வந்து கொடுத்தாகணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அயன்மேன் வந்து அல்ட்ரானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவலான பவர்ஸ் தான் ஸோ ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டோனி ஸ்டார்க் வந்து கிரியேட் பண்ண ஒரு ஏஐ தான் ஸோ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஜார்விஸ் இன்னொரு ஆள் என்னென்னு பார்த்தினா அல்ட்ரான் ஆனால் அல்ட்ரான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அட்வான்ஸ்டானது ஜார்விஸாக காட்டிலும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அல்ட்ரான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அதனால் அதிகமாக திங்க் பண்ண முடியுது ஸோ மொதல் திங்கிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து போட்டு தள்ளுறது தான் அதோடய மொதல் திங்கிங்கு ஏன்னா டோனி ஸ்டார்கால தான் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை வந்து கொள்ள முடியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா முதலே வந்து டோனி ஸ்டார்க்கை கொண்டுச்சது ஓகே நம்ம அயர்ன் பிளாஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை வந்து தோக்கடிச்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ அல்ட்ரானால வந்து எந்திக்கவே முடியலை அல்ட்ரான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறத அடிக்கிறதுக்கு அதால் எந்திக்கவே முடியலை ஸோ நம்ம வந்து வேறு பவர் யூஸ் பண்ணுவோம் ஆர்க்ரியாக்டர் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆர்க்ரியாக்டர் பார்த்தீங்கன்னா அதிகமான பவர் இருக்குது அல்ட்ரானை கட்டிலும் ஸோ அல்ட்ரானை வந்து கொல்றது கஷ்டம் ஆனால் அதோட சூட்டை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அழிச்சிடலாம் ஒன்றும் அதோட ஜெரிகோ மிசில்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ ஜெரிக்கோ மிசில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான மிசில்ஸு ஒரு அடி பார்த்திங்கன்னா பத்து மடங்கு இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மிசில் அது ஸோ இருந்தாலும் நம்ம ஆர்க்ரியாக்டரோட பவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அயர்மேனுக்கு வந்து பெரிய பவர் ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான்டை கிடையாது ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வான்டேஜ் அல்ட்ரான்டை வந்து ஸோ அல்ட்ரானு தோக்கரைக்கிறதுக்கு இதால் மட்டும்தான் முடியும் ஸோ அல்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பவர் தான் இருக்குது ஸோ அதால் ஃபுல் பவரை வந்து யூஸ் பண்ண முடியாது டோனிஸ்தார்க் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதை வந்து கிரியேட் பண்ணார் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே டோனிஸ் ஸ்டார்க்கை வந்து போட்டு தெளிருச்சு அது ஸோ அல்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே பவர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஒன்று ஜெரிக்கோ மிசைல்ஸ் இன்னொன்று வந்து ஹீட் பிளாஸ்ட் ஓகே கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனிஸ்தார்க்கை கொன்னதுக்காண்ட்டே அல்ட்ரானுக்கு வந்து ரிவன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டோம் ஸோ இந்த சூட்லேருந்து அல்ட்ரானை வந்து நம்ம கொண்டுட்டோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானால வந்து சாக முடியாது அதோட சூட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கு ஸோ அதோட பவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பரவிருச்சு ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து அல்ட்ரானை வந்து தோக் அடிச்சிட்டோம் ஸோ இனிமேலும் வந்து நம்ம அல்ட்ரானை வந்து ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அடிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ரிவென்ஸ் ஸ்டோரி வேணும்னா இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்